காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் ஆகஸ்ட் 11 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். பால்முருகன், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரம். அதாவது காவிரி ஆணையத்தினுடைய கூட்டம் ஆகஸ்ட் 11 அன்று டெல்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கூடுதல் தண்ணீர் வந்து தொடர்ந்து திறந்து விட வேண்டும். ஜூன் மாதத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரினுடைய பற்றாக்குறை வந்து தொடர்ந்து நிலவுகிறது. ஜூன் ஜூலை மாதங்களில் வழங்க வேண்டிய தண்ணீர் தொடர்ந்து பற்றாக்குறையாக இருக்கிறது என்று வலியுறுத்தி, ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஒன்றிய நீர் ஆணையத்துறை அதாவது ஜல்சக்தி துறையினுடைய அமைச்சரை கடந்த மாதம் 2 நேரில் வந்து சந்தித்து வலியுறுத்தி இருந்தார். உடனடியாக காவிரி ஆணையத்திற்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும், காவிரி ஆணையமானது கர்நாடகாவுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும், அதற்காக காவிரி ஆணையத்தை கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருந்தார். ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சரும் காவிரி ஆணையத்திற்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிப்பதாக, அதாவது காவிரி ஆணையத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதாக வந்து உறுதி அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து காவிரி ஆணையத்திற்கும் ஒரு சில உத்தரவுகள் ஒன்றிய அரசு வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது காவிரி ஆணைய கூட்டம் ஆகஸ்ட் 11 அன்று கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் தமிழ்நாட்டிற்கு இதுவரை வழங்க வேண்டிய நீரினுடைய அந்த பற்றாக்குறை நீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று தமிழ்நாடு சார்பில் ஆஜராகக்கூடிய அதிகாரிகள் வந்து வலியுறுத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே ஜூலை மாதத்திற்கு 30 TMC தண்ணீர் வந்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டும், ஜூன் மாதத்தில் வழங்க வேண்டிய தண்ணீரினுடைய பற்றாக்குறையும் இருப்பதன் காரணமாக இவற்றை எல்லாம் சேர்த்து எஞ்சிய தண்ணீரை உடனடியாக தமிழகத்துக்கு விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்போது காவிரி ஆணையம் கூடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உமேரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. பால்வர்கள்.